அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று பரவலை குறைக்கும் நோக்கில் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுபமுகூர்த்த தினங்கள் தீபாவளி பண்டிகையொட்டி ஜவுளி வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ஏராளமானோர் வந்த வண்ணம் உள்ளனர். தியாகராய நகரில் தனிமனித இடைவெளியை முறையாக கடைபிடிக்காத பிரபல குமரன் சில்க்ஸ் கடைக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். இருந்தபோதிலும் எவ்வித அச்சமுமின்றி பொதுமக்கள் தீநகரை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளனர். கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு மெல்ல மெல்ல பொதுமக்கள் கூட்டம் தியாகராய நகரில் அதிகரித்து வந்தாலும் வியாபாரம் முன்பு இருந்ததைப் போல இல்லை என்று வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கொரோனா முடிஞ்சு இப்போ அது கடை திறந்தோடனே ஒன்று உடனே வியாபாரம் ஒன்று இல்லை. எங்களுக்கு வந்து இப்போ வச்ச பொருளெல்லாம் கொரோனா நேரத்தில் ரொம்ப லாஸ் ஆனதுனால திருப்பியும் வந்து நாங்கள் வந்து வெளியில் கைமாற்று வாங்கி இதெல்லாம் பண்ணி இப்போ தான் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம். கவர்மெண்ட் வந்து இந்த 8 மணின்னு இருக்கிற கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வரக்கூடிய நேரம்லாம் இனி சீசன் வியாபாரம் தான் எங்களுக்கு. கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது லோன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லோன் எதுவுமே வந்து எந்த அடிப்படையிலுமே எங்களுக்கு வந்து வரல. இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன செய்கிறோம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா வியாபாரமே கிடையாது. என்ன எங்கேயாவது ஓடி போகலாங்கலாம் இருக்கிறோம். புரிய மாட்டேங்குது. போன வருஷம் தீபாவளிக்கு வியாபாரம் கிடையாது. எங்களுக்கு வியாபாரம்லாம் ஓஞ்சி பல வருஷம் ஆகி போச்சு. என்னைக்கு காசு செல்லாதனாலும் அன்றைக்கே வியாபாரம்லாம் ஓஞ்சி தீஞ்சு போச்சு. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்தே வியாபாரம் செய்து வருவதாக கூறும் வியாபாரிகள் மின்சார ரயிலில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கினால் மட்டுமே வியாபாரம் சூடுபிடிக்கும் எனவும் கூறுகின்றனர். கொரோனா டைமில் வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் சொல்கிற விதியை நாங்கள் வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கிறோம். அதாவது மாஸ்க் அணிஞ்சு 10 டிஸ்டன்ஸ் விட்டு இடைவெளி விட்டு நாங்கள் நிற்கிறோம். எல்லாம் பண்ணுறோம். இப்போ என்ன எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரெயின் விடலை, பஸ்ஸு விடுறாங்க. சில ரொம்ப நடுத்தர மக்கள் வந்து வரணும்னா அந்த ட்ரெயினை பிடிச்சி தான் வரணும். வந்தால்தான் எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் ஆகும். இந்த தீபாவளி வியாபாரம் தியாகராய நகருக்கு வரும் மக்களில் 90% பேர் முகக்கவசம் அணிந்துள்ள போதிலும் கடைகளில் பொருட்கள் வாங்கும் பொழுது தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காததால் கொரோனா பரவ வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் செல்வகுமார். தமிழகத்தில் தொடர்ந்து 4வது நாளாக